வணக்கம் மக்களே, இனிமேல் இந்த தேதியில் ரேஷன் பொருட்கள் கிடைக்காது, அது என்னடா இந்த தேதியில் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் தற்போது காலியாக உள்ள விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுடைய காலிப்பணங்களை நிரப்ப வேண்டும். அதே போல் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை அமைக்க வேண்டும். பொருட்களை எடை போடாமல் பொட்டலமாக வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு முறை பில்லு போடுறாங்க பாருங்க, அதாவது 35 கிலோ அரிசி வாங்கலுக்கு 2 முறை பில்லு போடுவாங்க, அந்த நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் காலை வரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு நண்பா. அதைத் தொடர்ந்து 21 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் என ரேஷன் கடை ஊழியர்கள் வற்புறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கோரிக்கையில் நிறைவேற்ற கோரி வருகின்ற June 9 அன்று மாநில பதிவாளர் அலுவலகம் முன்பு ரேஷன் கடை ஊழியர்கள் மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து June 14 முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் காலை வரையற்ற போராட்டத்தை தொடங்க இருப்பதாக ஒரு தகவலும் வெளியாயிருக்கு நண்பா. இதனால் ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் கிடைப்பதில் மிக சிக்கலானது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்துகிட்டு இருக்குது. அதாவது June 9 ஒரு ஆர்ப்பாட்டம், June 14 காலவரையின்றி ஒரு போராட்டம் நடத்த போறாங்க. அது எப்போ முடியும், எப்படி இப்போ முடிக்க போறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆகையினால அதுக்கு முன்னாடியே பொருட்கள் கொடுத்தால் மக்கள் வாங்கிக்கலாம், அதற்கு அடுத்து கொடுத்தால் வாங்குவது சிரமம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளிவந்துகிட்டு இருக்குது. அதாவது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு எக்ஸாம் எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் வச்சு கடைசியாக போற 5-6 மாதங்களுக்கு மேலாக இருக்கும். இன்ன வரைக்குமே ரிசல்ட் யார் யார் அப்படிங்கிற ரிசல்ட் வெளிவராம இருக்குது. அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதும் தெரியல. ஆனால் இன்ன வரைக்கும் யாருமே தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் தொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. இருந்தாலுமே தமிழக அரசு ஏன் இவ்வளவு நாட்கள் இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. இதனை தழுவித்தான் இந்த போராட்டமானது நடத்தப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரேஷன் கடை ஊழியர்களின் மூலமாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. வீடியோ பிடித்து மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.